ஸ்ரீகுருபியோ நமஹ. சமீப காலத்திலே நம்முடன் உலவி பலருக்கும் அருள் புரிந்த சித்த புருஷன் மகான் ஸ்ரீ ராஜபூஜித குழந்தையானந்த சுவாமிகள் சமீப காலம் வரையில் மதுரையிலே தங்கியிருந்து மதுரைக்கும் அதன் சுற்றி உள்ள பல இடங்களுக்கும் சென்று பல பக்தர்களுக்கும் அனுகிரகம் புரிந்துள்ளார், பல லீலைகளை புரிந்துள்ளார். தான் சித்த புருஷர் என்பதை பல நேரங்களிலும் காட்டியிருக்கின்றார். இப்படி வாய்ந்து வந்த அந்த மகான் 1932 தன்னுடைய திருவுருவத்தை இந்த உலகிலிருந்து பிரித்து கொள்ளப்படுவதாக தீர்மானம் செய்தார். அதற்கு முன்னதாகவே அவர் தன்னுடைய முதுகிலே 3 குழிகள் இருந்ததை காட்டி பக்தர்கள் கேட்கும் சமயத்திலே அவர், நான் இதற்கு முன்பு 3 முறை சமாதி ஆகியிருக்கின்றேன், அதன் அடையாளங்கள் தான் இவைகள் என்று சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் தன்னுடைய பக்தரான சிவசுப்பிரமணிய ஐயர் அவர்களிடம், நான் பானிப்பட்டிலே உட்கார்ந்து கொண்டிருந்தேன், என்னை சுற்றி யுத்தத்திலே குண்டு போட்டு கொண்டிருந்தார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். எனவே அவருடைய அவதார காலம் என்பது நிச்சயமாக சொல்லப்பட முடியாது, ஆனால் 400 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்தது. அப்படி வாழ்ந்த மகான் 1932 தன்னுடைய இந்த சரீரத்தை மறைத்து கொண்டு ஆனால் தொடர்ந்து அருள் புரிவதாக தீர்மானம் செய்து கொண்டார். ஆங்கிரச வருஷம் தமிழ் வருஷத்திலே நவராத்திரி உற்சவம் விசேஷமாக நடந்து கொண்டிருந்தது. மதுரையில் லக்ஷ்மி நாராயண அக்ரஹாரத்திலே 4 இல்லத்தின் மாடியிலே சுவாமிகள் தங்கியிருந்தார். பூஜைகள் விசேஷமாக நடந்து கொண்டிருந்தன. 8 பூஜை வெள்ளிக்கிழமை அன்று நடந்து கொண்டிருந்தது. அன்று மாலை அவருக்கு வழக்கமாக நெய் தேய்த்து குளிப்பாட்டுவது உண்டு. அதாவது நெய் தேய்ப்பது என்றால் அது வஜ்ரமான சரீரம், அதற்குள்ளே தேய்க்க தேய்க்க அது இறங்கி கொண்டே இருக்கும், அது எங்கு தான் போகின்றது என்று தெரியாது. அந்த கைங்கரியத்தை மகாலிங்கம் செய்து கொண்டிருந்தார். பக்கத்திலே அன்பர் ராமலிங்கம் ஐயர் சரியாக வெந்நீரை ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். அவருக்கு வெந்நீர் வைப்பது என்பதே ஒரு பெரிய கலை. அதாவது வெந்நீரை சுட வைத்து ஆற வைக்கக்கூடாது, ஆனால் சூடானது இருக்க வேண்டும், ஆனால் எப்போது ஒரு குளிக்க வருவார் என்று தெரியாது. இப்படியெல்லாம் ஒரு வினோதமாக பழக்கங்களை வைத்து கொண்டிருந்தார். அவருக்கு வெந்நீர் தயார் செய்து கொண்டிருந்தார் ராமலிங்கையர். அப்பொழுது அவருக்கு முதுகிலே ஒரு பிளவை இருந்தது. அதாவது அவருடைய பக்தர் பரசுராம ஐயர் என்பவர் அவருடைய சகோதரி சீதாலட்சுமி அம்மாளுக்கு அந்த முதுகிலே பிளவை வந்திருந்தது. அதை சுவாமியிடம் காட்டிய பொழுது சுவாமி அதற்கு அருள் புரிந்தார். அந்த பிளவை அங்கு இறங்கியது இவர் முதுகிலே பிளவை தோன்றியது. எனவே அந்த பிளவை இவர் வாங்கி கொண்டு விட்டார் என்று தான் நினைக்க தோன்றுகிறது. அதாவது மகான்கள் தங்களுடைய சரீரத்தை துறப்பதற்கு ஏதோ ஒரு காரணத்தை வியாஜமாக கொள்கிறார்கள். திருவண்ணாமலையில் சேஷாத்ரி சுவாமிகள் பக்தர்கள் தனக்கு அபிஷேகம் செய்த பொழுது அதனால் ஒரு ஜுரம் வந்ததாக ஒரு ஏற்பாடை காட்டிக்கொண்டு அதனால் சரீரத்தை துறந்தார். அதுபோல இவர் சரீரத்தை துறப்பதற்கு ஏதோ ஒரு காரணத்தை ஏற்படுத்தி கொண்டதாக வைத்துக் கொள்ளலாமே. அப்படி அந்த பிளவை இறங்கிவிட்டதை காட்டி கேட்ட பொழுது மகான் தன்னுடைய திருவுருவத்தை துறக்க சித்தமாகி விட்டாரா என்பதை கேட்குமாறு ராமலிங்கையருக்கு சொன்னார். அதை சொன்னபொழுது அவர், அதெல்லாம் ஒன்றுமில்லடா, எல்லாம் ஸ்நானம் எல்லாம் நாளினைக்குத்தான் என்று ஒரு வார்த்தையிலே சொல்லி முடித்து விட்டார். அடுத்த நாள் சனிக்கிழமை காலையிலே ராமலிங்கையர் என்பவர் பெரும் பக்தர், சுவாமிகளுக்கு பலவிதமாக கைங்கரியங்கள் பண்ணியிருக்கிறார். அவருக்கு ஒரு கனவு தோன்றியது. சுவாமிகள் உட்கார்ந்து எண்ணெய் தேய்த்து கொண்டிருக்கிறார், நெய் தேய்த்து கொண்டு விட்டிருக்கின்றார். அப்பொழுது பக்கத்திலே ஒரு சிறு பெண் குழந்தை படுத்து கொண்டிருக்கின்றது. இவரானவர் சுவாமிகள் தனக்கு நெய் தேய்த்த உண்மையின் மேலே மண்ணை தூக்கி போட்டு கொண்டிருக்கின்றார். இது புரியவில்லை அவருக்கு. இந்த நேரத்தில் என்ன என்று சுவாமியிடம் கேட்கலாம் என்ற பொழுது அந்த கனவை கலைத்து விட்டார் சுவாமிகள். எனவே அன்று சுவாமியிடம் கேட்டபொழுது, அதெல்லாம் ஒன்றுமில்லையடா, அதாவது சின்னச்சிறுக்கி வேலை. அதாவது சின்னச்சிறுக்கி என்பது பாலா திரிபுர சுந்தரிக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு பரிபாஷையான வார்த்தை என்று வைத்துக் கொள்ளலாமே என்று சொல்லிவிட்டார். அன்று முடிந்து விட்டது. அன்று பூஜையெல்லாம் முடிவதற்கு மிகவும் நேரமாகிவிட்டது, 2 மேல் ஆகிவிட்டது. பிறகு மாலை பால் எடுத்துக்கொண்டு மேலே சென்றார். சுவாமிகள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தார், பால் கொடுத்தார்கள். 2 பால் சாப்பிட்டார், அப்புறம் சாப்பிடவில்லை, அதனுடன் நின்று விட்டார். அதற்கு பிறகு அப்படியே அமர்ந்து விட்டார். அந்த சமயத்தில் அவர் தன்னுடன் யாரையும் வைத்துக் கொள்ளவில்லை. பக்தரான பரசுராமையர் என்பவரை ஒரு தீபத்தட்டு வாங்கி வருமாறு ஊருக்கு அனுப்பிவிட்டார். நாராயணையர் என்பவரையும் அவரையும் அனுப்பிவிட்டார். வக்கீல் சிவசுப்பிரமணிய ஐயர் விடுதலை போராட்டத்திற்காக சிறையிலே இருந்தார். பக்கத்திலே தான் சிறை விடுதலை போராட்டத்திற்கு. அந்த சிவசுப்பிரமணிய ஐயரிடம்தான் இவர் 1927 வெள்ளக்காரர் 47 மூட்டை கட்டி கொண்டு போய்விடுவாண்டா என்று சொல்லியிருந்தார். இருந்தாலும் கூட அவர் சிவசுப்பிரமணியர் ஒரு மாதிரி விட்டகுறை தொட்டகுறையாக விடுதலை போராட்டத்திலே கொஞ்சம் ஈடுபட்டு கொண்டிருந்தார். இந்த முறையும் அவரிடம் உத்தரவு கேட்க வந்தபொழுது வேண்டாண்டா என்று சொன்னார். நான் அவர் தாத்தா பாவத்திலே பேசுவதனால் நான் உன்னிடம் உத்தரவு கேட்கவில்லை,
சொல்லிவிட்டு போகத்தான் வந்தேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். சிறையிலே இருந்தார் அவர் பக்கத்திலே. இப்படி எல்லாரையும் அருகில் இருக்க விடாமல் செய்துவிட்டார். பக்கத்திலிருந்து ஒரு சாஸ்திரியில் வந்து சேவை செய்வார், அவரையும் அனுப்பிவிட்டார். அப்படி இருந்தபோது சுமார் 3 மணி இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அவர் தன்னுடைய பஞ்சபூதங்களுக்கும் அப்பாற்பட்டு பிரகாசிக்கக்கூடியவரான அவர் இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த சரீரத்தை துறந்து தன்னுடைய சுயமான நிலையை அடைந்து விட்டார் என்று கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் வந்து பார்த்தார்கள், ஒன்றும் தெரியவில்லை. இவரானால் அமர்ந்திருக்கிறார், உட்கார வைத்தார் உட்காருகிறார், நிற்க வைத்தால் படுக்க வைத்தால் படிக்கிறார் என்று இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருந்தார். என்ன செய்வது என்று புரியவில்லை. என்றால் இவர் சித்த புருஷர் என்று தெரியும். முன்பே ஒரு சமயத்திலே உடம்பை வந்து மிகவும் லகுவானதாகவும் செய்து கொண்டிருக்கிறார். அடர் இவ்வளவு எளிதாக தூக்கிவிடலாமே என்று நினைத்த பொழுது கனமானதாகவும் செய்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த கனத்திற்கும் லகுவிற்கும் உடலை மாற்றக்கூடியவர் சித்த புருஷர் என்பதனால் இவர் ஏதாவது சித்தியிலே இருப்பாரா என்று தெரியவில்லை. இருக்க அவசரப்பட்டு விடக்கூடாது என்று இருந்தார்கள். இப்படி ஒரு தீர்மானம் செய்ய முடியாத நிலையிலே தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் இருந்தார், பெரிய மகாவித்வானவர். அவரை அழைத்து கேட்டபோது அவர் இவர் சமாதியாகிவிட்டார் என்பதை ஒரு உறுதிப்படுத்தி சொன்னார். அதற்கு பிறகுதான் அவர்கள் மற்றவர்களுக்கு தகவல் தெரிவித்தார்கள். பரசுராமர் உட்பட அனைவரும் வெளியில் வந்து விட்டார்கள். ஆனால் சிவசுப்பிரமணியருக்கு தகவல் தெரிவிக்க முடியவில்லை. அவர் சிறையில் இருந்தார். பின்னர் அவர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார், எனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நான் வந்திருப்பேனே. ஏனென்றால் நான் வந்து விடுதலை கைதுதான், பரவலில் என்னை விட்டிருப்பார்கள். ஆனால் அதுக்கு தெரியாமல் போய்விட்டதே, இதற்காகத்தான் நான் போய் வேண்டாம் என்று சொன்னாரோ என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனை பற்றி இப்படி அவருடைய முடிவானது முடிவு என்று சொல்ல முடியாது, அவர் சித்தியானதானது தீர்மானிக்கப்பட்ட பின்னர் ஊரிலெல்லாம் ஒரே பரவலாக விட்டது. எல்லாரும் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். எல்லாம் கொண்டு வருகிறார்கள், வேத விற்பனர் வருகிறார்கள், பூஜைகள் செய்கின்றார்கள், பஜனைகள் செய்கின்றார்கள், நாமாவளிகள் சொல்கின்றார்கள் என்று இப்படியே கழிந்தது. அடுத்த நாள் விஜயதசமி என்று மிகவும் விசேஷமாக பூப்பல்லாக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. சுவாமிகளின் திருவுருவத்தை கீழே கொணர்ந்து வைத்தார்கள். அப்போது எங்கு சுவாமிகளை அடக்கம் செய்வது என்று ஒரு சம்சயம் எழுந்தது. மிட்டாதார் கனகசபாவதி செட்டியார் ஆனையூரில் தனக்குரிய இடத்திலே அடக்கம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். சில பக்தர்கள் திருப்பரங்குன்றம் ரோடிலே செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். சிலர் இப்பொழுது உள்ள அரசடியில் உள்ள இடத்திலே செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். தீர்மானிக்க முடியாத நிலையிலே ஆஞ்சநேயர் கோயிலிலே திருவுளச்சீட்டு போட்டு பார்த்திலே இப்பொழுது அரசரடி கோச்சடியில் உள்ள இடம் என்று முடிவானது. எனவே அங்குதான் சுவாமிகளை சமாதி வைப்பது என்று தீர்மானம் செய்தார்கள். எனவே அந்த இடத்திற்கு செல்வதற்காக பூப்பல்லாக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. மேளதாளங்கள் எல்லாம் வந்தன. ஏனால் மீனாட்சி அம்மன் இல்லையா, அதனால் மதுரையிலே கோவிலுக்கு எடுத்து சென்றார்கள். நாதஸ்வரம் பொன்னுசாமி பிள்ளை என்பவர் பிரபலமான நாதஸ்வர வித்வான், அவர் முன்னின்று நாதஸ்வரம் வாசித்தார்கள். கோவில் சார்பிலே யானை ஒட்டகம் குதிரை முதலிய சகல மரியாதைகளும் வந்து சேர்ந்தன. அவற்றுடன் எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக சென்றார்கள். கோவிலின் மாட வீதிகளை சுற்றி வந்துவிட்டு 10 மணிக்கு தொடங்கி இந்த ஊர்வலம் அரசரடிக்கு வந்து சேரும் பொழுது 1 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. அப்பொழுது எல்லாரும் தீர்மானம் செய்தார்கள், மூக்கன் செட்டியார் கனகசபாவி செட்டியார் முதலியவர்கள் பொருள் செலவை ஏற்றுக்கொள்வது என்றும் சிஷ்யன் ராமலிங்கையர் முன்னின்று நடத்துவது என்றும் தீர்மானம் செய்து அப்படியே நடந்தது. சுவாமிகளை அங்கு சமாதி வைக்கும் நேரத்திலே 1 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. அப்போ இப்போ இருப்போல் அந்த இடம் இல்லை, நெருஞ்சி முள் காடாக இருந்தது. இருந்தாலும் அங்கும் ஆயிரக்கணக்கிலே பக்தர்கள் கூடியிருந்தார்கள். அந்த நிலையிலே சமாதி வைக்கப்பட்டது. பிறகு 2:30 மணிக்கு எல்லாம் கிளம்பி போனார்கள். ஒரு காவலுக்கு ஒரு ஆளை மட்டும் வைத்து விட்டு போனார்கள். மறுநாள் காலையிலே வந்த இவர்கள் வந்து பூஜைக்கு வரும்பொழுது அந்த காவலன் ஆச்சரியத்தோடு சொல்கிறான், நீங்கள்லாம் போய்விட்டீர்கள். பிறகு அதிலிருந்து குள்ளமாக தொந்தி பெரியதாக கோவணம் கட்டி கொண்டு ஒருவர் எந்திருந்த வெளியிலே சென்றார் என்று. அதாவது இவர்கள் உள்ளுக்குள்ளே வைத்து விட்டு போனதாக எண்ணிக்கொண்டிருக்கும் சொரூபமானது வெளியிலே சென்று விட்டது. சரி, வெளியிலே சென்று விட்டது என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படியானால் உள்ளே இல்லையா என்று கேள்வி வரும். பின்னர் சிவசுப்பிரமணியர் வக்கீல் அவருடைய, அதாவது என்னுடைய மாதா மகள் தாய் வழிபாட்டினார், அவருடைய மகள் மீனாட்சி என்னுடைய தாயார் சிறு குழந்தையாக அங்கு இருந்த பொழுது அவர் அந்த சமாதியிலிருந்து வெளிவந்து காட்சி கொடுத்து சென்றிருக்கிறார். அதாவது பொய் சொல்ல தெரியாத ஒரு சின்ன குழந்தை எப்படி அவர் இருந்தார் என்பதை தத்ரூபமாக செய்து அவருடன் விளையாடி கொண்டிருந்திருக்கிறது. எனவே அவர் உள்ளேயும் இருக்கிறார், வெளியேயும் இருக்கிறார் என்பது நிச்சயமாக நிதர்சனமாக தெரிகிறது. இவர் விசேஷமாக அந்த இடத்துல சமாதி ஸ்தலமானது அமைக்கப்பட்டது. பிறகு மௌனசுவாமிகளுக்கு சொல்லப்பட்டு அவரும் வந்து அங்கிருந்தார். மண்டலாபிஷேகத்துக்கெல்லாம் ஏற்பாடு நடந்தன. இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான நாள் அவருடைய ஆராதனை நாள். இன்று அதாவது சனிக்கிழமை 26 செப்டம்பர் 2020 என்பது அவருடைய ஆராதனை தினம். இந்த நல்ல நாளிலே அவருடைய சமாதியான அந்த வைபவத்தை பற்றி நாம் சிந்தித்து அவருடைய அனுகிரகத்தையும் பெறுவதற்கு அவரை வணங்குவோம். நமஸ்காரம்.